இரண்டு மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருந்தது. அதிலே ஒரு மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் முழுமையாக வெற்றி என்று சொல்ல மாட்டேன். அந்த ஒரு நிலைக்கு வந்ததற்கே காங்கிரஸ் கட்சிக்கு வாழ்த்து சொல்கிறேன், மாநில மக்களுக்கும் வாழ்த்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, குஜராத் மட்டும் இந்தியா அல்ல. குஜராத் என்பது இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய இரண்டு பெரும் தலைவர்களுடைய மாநிலமாக இருக்கிறது. எப்படி ஆகிலும் இராணுவத்தையும் பயன்படுத்தி அங்கே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஒரு விமானப்படை அதிகாரியை வைத்து கொண்டு அவர்கள் அதற்கான வேலையை செய்தார்கள். அவர் ஒரு அறிக்கை எப்போவுமே கொடுக்காத அறிக்கை அவர் கொடுத்தாரு, நேரடியாக பேட்டியும் கொடுத்தாரு. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஏற்கனவே தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு துணை போனது நமக்கு தெரியும். ரெண்டாவது, தேர்தல் பாண்டு குஜராத்துக்குன்னு தனியாக தேர்தல் பாண்டு வாங்கினாங்க. 194 கோடி வந்ததில் 187 கோடி பாஜகவுக்கு மட்டும் வந்தது. ஒரு 5 விழுக்காடு கூட இதர எதிர்க்கட்சிகளுக்கு கிடைக்கல. பணபலம், படைபலம், அது மட்டுமல்ல எல்லா துறைகளையும் அவர்கள் கையில் எடுத்து கொண்டார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், எதிர்க்கட்சியில் 99% வழக்குகள் வந்து எதிர்க்கட்சிகள் மேலே, அது மட்டுமல்ல எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அத்தனை பேர் மேலேயும் இன்றைக்கி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை பாய்கிறது. இப்படி குறுக்கு வழியில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், அவங்களுக்கு குஜராத் மாடல் ஒன்று காமிச்சிட்டு தான் இந்தியாவை வந்து பொய்யாக அவர்கள் பிடித்தார்கள். ஆகவே எப்படியாவது குஜராத்தை பிடித்து விட வேண்டும் என்று மோடி அவர்கள் ஒரு நடைபயணமே சென்று செய்தார்கள். ஜனநாயக விரோதமாக, தேர்தல் கமிஷனுக்கு விரோதமாக, இதுவரை அவர் மேல் நடவடிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் நடைபயணம் பண்ணுறாரு, எப்படியாவது ஜெயிச்சாங்கன்னு. அது மட்டுமல்ல, திரு அமித்ஷாவுடைய பேச்சு, மோடி பேச்சு மட்டுமல்ல, அமித்ஷா பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த கலவரத்தை 2002 நாங்கள் கட்டுப்படுத்தினோம், நாங்கள் இருந்தால் தான் அமைதி இருக்கும், இல்லைன்னா அமைதி இருக்காது அப்படின்ட்டு ஒரு கலவர பேச்சை, ஒரு அமைதிக்கு எதிரான ஒரு பேச்சை நம்முடைய அமித்ஷா அவர்கள் பேசினார்கள். ஒரு உள்துறை அமைச்சர் செய்யக்கூடாத அந்த செயல். ஆக இப்படி எப்படியாவது குஜராத்திலே வேலை செய்துவிட வேண்டும் என்று ஆள் அம்பு சேனை அத்தனையும் வைத்து கொண்டு, ரஜகத துரபதாதிகளை வைத்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் வென்றிருக்கக்கூடிய வெற்றி உண்மையான வெற்றி அல்ல. நேற்று பல ஊடகங்களில் நம்ம பார்த்தோம், சமூக ஊடகங்களில் பார்த்தோம், வாக்கு போடும் பொழுது அது பாஜகவுக்கு தான், ஆம் ஆம் திப்பை அனுப்பினாலும் காங்கிரஸுக்கு போட்டாலும் பாஜகவுக்கு போகிறது. இதற்கு ஏற்றாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள், மீடியா வந்து மோடியாவாக மாறிவிட்டது. ஓ, இதுவரையும் சில ஊடகங்களுடைய நெறியாளர்களையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்களை தான் விலைக்கு வாங்கினாங்க. இன்னைக்கு ஊடகத்தையும் அவர்கள் விலைக்கு வாங்கின நிலைமைக்கு வந்துட்டாங்க. குஜராத்தில் பாஜக இப்போ பண்ற மாதிரி பிரச்சாரங்களை வந்து காங்கிரஸ் வந்து செய்யல, விக்ரஸா பண்ணல, அதுதான் வந்து காங்கிரஸோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே காங்கிரஸ் நீங்க வளமா இருக்கக்கூடிய தொகுதிகளில் இப்போ இழந்திருக்கீங்க, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு உண்மைதான், எங்களுக்கு கவனம் இல்லை. ஏன்னா எங்களுடைய இலக்கு வந்து அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய 23லும் 24லும் நடக்கக்கூடிய தேர்தல்கள். 23ல் கடந்த முறை நாங்கள் 5 தேர்தல்கள் மாநிலங்களில் வெற்றி பெற்றோம். சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் நாங்கள் வென்றோம். அதில் 2 மாநிலங்களை குறுக்கு வழியில் வழக்கம் போல் பணம் கொடுத்து அவர்கள் வென்றார்கள். இதுவரையும் அவர்கள் எம்எல்ஏக்களுக்கு தான் பணம் கொடுத்தாங்கன்னு பார்த்தா, சமீபத்தில் தெலுங்கானாவில் ஏன் எம்எல்ஏக்கு கொடுக்கணும், அதை பிரித்து மக்களுக்கே ஓட்டளிக்கிறவர்கள் கொடுத்துலான்னு சொல்லி அந்த வேலையும் இன்றைக்கி பாஜக பெரும் பணம் வைத்திருப்பதால் இன்றைக்கு வந்து 1000 கோடி ரூபாய் தேர்தல் பாண்டில் ஒயிட்டாக, அதே மாதிரி ஒயிட் அல்லாமல் பிளாக்காக, இப்படி இன்றைய ஆளுங்கட்சி மிகப்பெரிய அளவிலே பணபலத்தோடு இருக்கிறதன் காரணமாக குஜராத்திலே எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குது. எப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய இலக்கு 2024 அதே குஜராத்திலே இன்னும் அதிகமான இடங்களை நாங்கள் வெல்லுவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக இருக்கக்கூடியதை ஒன்றிணைப்போம். உதாரணமாக இமாச்சல் பிரதேசத்தில் கூட கம்யூனிஸ்ட் கட்சியில் நாங்கள் இணைத்திருக்க முடியும், எங்களுடைய தவறுகளை நான் ஒத்துக்கிறேன். அப்படி இணைத்திருந்தால் இன்றைக்கு இன்னும் 5 இடங்கள் நாங்கள் கூட பெற்று முடியும். அது மாதிரி எப்படி இதற்கு முன்பு மாயாவதி ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு காங்கிரசுக்கு எதிராக வேலை செய்தார்களோ அதே போன்றுதான் இப்பொழுது வேறு சில கட்சிகளை வைத்துக் கொண்டு பாஜக ஒரு மறைமுகமாக வெல்கிறது. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த எதிர்க்கட்சிகளையும் ஒரு முறை எங்களை பேசினாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கிட்டு நம்ம இதை பத்தி விரிவா நம்ம பேசலாம் இந்த விவாதத்தில்.